கோவையில் நடைபெறும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் 34,723 கோடி ரூபாய் மதிப்பில் 52 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. தற்போதைய விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் கேட்டுப் பெறலாம். சுரேஷ்குமார், 52 நிறுவனங்களோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது, இதுல முக்கிய நிறுவனங்கள் என்னென்ன இடம்பெற்றிருக்காங்க, இதன் மூலம் எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்? அதாவது கோவை கொடிசியாவில் இன்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்றுள்ள முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு என்ற நிகழ்வில் 34,723 கோடி ரூபாய் 52 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது தற்சமயம் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்தந்த நிறுவனங்களை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் நிர்வாகிகள் முதல்வருடன் அந்த ஒப்பந்தங்களை கைமாற்றிக் கொள்ளும் நிகழ்வு என்பதும் கையெழுத்திடும் நிகழ்வு என்பதும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் முக்கியமாக கோவை, செங்கல்பட்டு, விருதுநகர், சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், தமிழ்நாடு முழுவதும் சில கிளைகள், கிருஷ்ணகிரி, கரூர், தூத்துக்குடி, ராணிப்பேட்டை என ஒவ்வொரு நிறுவனங்களும் பல்வேறு நகரங்களில் தமிழகம் முழுவதும் பரவலாக தங்களது தொழில் நிறுவனங்களை ஆரம்பிப்பதற்கான ஒப்பந்தங்கள் இடம்பெறுகின்றன. முற்றிலுமாக 52 நிறுவனங்களில் டால்மியா பாரத் கிரீன் மிஷன் லிமிடெட், அதானி என்டர்பிரைசஸ், வெல்சன் ஒன் லாஜிஸ்டிக் பல்ஸ், லர்சன் அண்ட் டர்போ, எஸ்டிடி குளோபல் டேட்டா சென்டர், டபாக் இன்போ பல்ஸ், சிசிஆர்எல் எஸ் டேட்டா சென்டர், செல் இந்தியா மார்க்கெட், டிவிஎஸ் மோட்டார், அல்ட்ராடெக் சிமெண்ட் லிமிடெட், ஆன்சல் ஸ்டெர்லைட் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட், சிம்பிள் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட், பூமா இனோவேட்டிவ் டிரான்ஸ்போர்ட் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட். இந்த நிறுவனம் மின்சார ஸ்கூட்டர்களை கோவையில் தயாரிப்பதற்கான அந்த ஒப்பந்தத்தை, அதனது தொழில் நிறுவனத்தை ஆரம்பிப்பதற்கான ஒப்பந்தம் தற்சமயம் கையெழுத்த இருக்கிறது. அதே போல கிம்ஸ் ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் லிமிடெட், கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் தென்காசி போன்ற இடங்களில் பல்நோக்கு மருத்துவமனை ஆரம்பிப்பதற்கான தங்களது ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதுபோல நிறுவனங்கள் கிட்டத்தட்ட 52 நிறுவனங்கள் தற்சமயம் தங்களது நிறுவனங்களுக்கான ஒப்பந்தங்களை முதல்வருடன் தற்சமயம் கையெழுத்தாகிக் கொண்டிருக்கிறார். சுரேஷ், இந்த மாநாட்டில் என்னென்ன நிகழ்வுகள் இன்னும் நடைபெற இருக்கு? அடுத்த கட்டமாக தற்சமயம் முதல் கட்டமாக 52 நிறுவனங்கள் தங்களது நிறுவனங்களை ஆரம்பிப்பதற்கும் தொழிற்சாலை நிறுவுவதற்குமான ஒப்பந்தங்கள் என்பது கையெழுத்தாகிக் கொண்டிருக்கு, நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்த கட்டமாக வான்வெளி மற்றும் பாதுகாப்பு துறையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. அது சுமார் 485 கோடி ரூபாய் முதலீடு மற்றும் 1,960 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு என்ற வகையில் 7 வான்வெளி மற்றும் பாதுகாப்பு துறையில் உதிரி பாகங்கள் உற்பத்தி மேற்கொள்ளப்படும் திட்டங்களுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் அவர்களுடைய முன்னிலையில் பரிமாறக்கொள்ள இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக 35,208 கோடி ரூபாய் முதலீட்டில் 76,701 நபரும் வேலைவாய்ப்பு உருவாக்கிடும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அரசு முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போல புதிதாக ஆரம்பிக்கப்பட உள்ள நிறுவனங்களுக்கு அடிக்கல் நாட்டு விழா என்பதும் நடைபெற இருக்கிறது. குறிப்பாக மொத்தம் 10 நிறுவனங்கள் தற்சமயம் வந்து அதனுடைய பணிகள் முழுமையும் முடிவடைந்து அந்த உற்பத்திகளை துவக்குவதற்கான பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட இருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 10 நிறுவனங்களுக்கு 3,928 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொடங்கப்பட இருக்கிறது, அதனை துவங்க இருக்கிறார். இதில் 3,944 பேருக்கு இந்த 10 நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே போல புதிய நிறுவனங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். சுமார் 13,500 கோடி ரூபாய் மதிப்பிலான 13 புதிய நிறுவனங்களுக்கு அடிக்கல் நாட்டுகள் நடைபெறுகிறது. இது கருத்துப்படியாக நிகழ்வு நிறைவேற இருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்குமார்.